பாத்தீங்களா, நாம இப்போ நம்ம இந்த திரையில பாத்துட்டு இருக்கிறது என்னன்னா மழை மேகங்கள், மழையினுடைய தாக்கம் அடுத்த கட்டமாக எங்கு நகரும், எங்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத இந்த இணையதளத்துல இருக்கிற இந்த வண்ணங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். எங்க இந்த சிகப்பு வண்ணம் இருக்கோ அங்கு அதிகமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அதாவது 20 மில்லிமீட்டருக்கு மேலாக அந்த மழையினுடைய அளவு பதிவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது சென்னையை நோக்கி அப்படியான ஒரு கனமழையினுடைய நகர்வு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த அல அலையா போறது வந்து காற்றினுடைய அந்த திசை எந்த வகையில இருக்கு அப்படின்றது. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த மழை மேகங்கள் சென்னையை நோக்கி, அதுவும் இந்த குறிப்பா இந்த இடத்துல இருக்கிற இந்த சிகப்பு வண்ணத்துல இருக்கிற கனமழை என்பது சென்னையை நோக்கி நகருது. இன்னொரு இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெல்லூர், ஆம்பூர் அந்த மாவட்டங்கள்ல இருக்கிற பகுதிகளிலையும் கனமழை என்பது இப்போ பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக அந்த மழை மேகங்கள் கீழ் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே சேலம் போன்ற மாவட்டங்களுக்கும் கூட இன்றைக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது, தருமபுரி போன்ற மாவட்டங்களுக்கும் கூட. எனவே இந்த மழை மேகங்களுடைய அந்த நகர்வை அடிப்படையில் பார்க்கும்போது சென்னையில் அடுத்ததாக மழை அதிகமாக பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு வகையில் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தினுடைய அந்த ட்விட்டர் பக்கத்தில் 6 நிமிடங்களுக்கு முன்பாக ஒரு பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்த 2 மணி நேரத்திற்குள்ளாக ஆற்காடு, சோளிங்கர் பகுதிகளில் லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த 2, சோளிங்கர் ஆற்காடு இந்த பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் அமைந்தகரை, அயனாவரம், எழும்பூர், மாம்பழம் இந்த பகுதிகளில் லேசான மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த பகுதிகளிலையுமே கனமழை அப்படின்னு சொல்லப்படலை. லேசான மழைக்கான எச்சரிக்கை தான் விடுக்கப்பட்டிருந்தாலும் கூட மழையினுடைய அந்த தாக்கம் என்பது தொடர்ந்து இருப்பதன் காரணமாக அதனுடைய தாக்கம் பாதிப்பு என்பது அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் மாதவரம் பகுதியிலும் அதிகமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம், சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தினுடைய அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஆரஞ்சு அலர்ட் எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்கிறாங்க. நேற்றைக்கு நாம இந்த மேப் எடுத்து பார்க்கும்போது வெறும் 3 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த காற்றினுடைய திசை மாறுபாட அடிப்படையாக கொண்டு இப்போ ஆரஞ்சு அலர்ட்டுடைய அந்த எச்சரிக்கை என்பது இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் நம்ம பார்க்கும்பொழுது அதிகமான மழையை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்களாக திருவள்ளூர் இருக்கு, ராணிப்பேட்டை இருக்கு, வெள்ளூர் இருக்கு, அதே மாதிரி திருப்பத்தூர் மாவட்டம் இருக்கு, தருமபுரி மாவட்டம் இருக்கு, சேலம் மாவட்டம் இருக்கு. இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. இங்கே அதிகமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த இணையதளங்கள் மூலமாக தெரிந்து கொண்டும் கூட அடுத்த கட்டமாக நம்மளுடைய பயணம் சார்ந்த அந்த திட்டமிடல்களை மக்கள் செய்யலாம். பாலா. நன்றி அபிநயா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.